இந்த பேனாவோட விலை 5 ரூபாய், இதை நான் வாங்குறதுனால அந்த கடைக்காரனுக்கு எவ்வளோ லாபம் இருந்திருக்கும், ஒரு 50 பைசா லாபம் இருந்திருக்குமா? அதே மாதிரி நான் போட்டிருக்க ஷர்ட்டோட ரேட் வந்து ஒரு 500 ரூபாய், இதை நான் வாங்கும்போது அந்த கடைக்காரனுக்கு எவ்வளோ லாபம் இருந்திருக்கும், ஒரு 100 ரூபாய் லாபம் இருந்திருக்குமா? இந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த பொருளை தயாரித்தாலுமே உற்பத்தி விலை, விற்பனை விலை அப்படின்னு ஒன்று இருக்கும். உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து வாங்கி விற்பனை பண்ணும்போது நடுவில் ஒரு இடைத்தரகர் வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து ஒரு லாபம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே நிறைய கார் ஷோரூம் அண்ட் பைக் ஷோரூம்ஸ், ஏன் இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய கார் ஷோரூம்ஸ் அண்ட் பைக் ஷோரூம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காரை வந்து ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து வாங்கி ஷோரூம் மூலியமாக விற்கும் போது ஒரு ஷோரூமுக்கு ஒரு கார் விற்கிறதுனால எவ்வளோ லாபம் இருக்க போகுது, என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் சொல்லிட்டேன், எப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ராகுல், நீங்கள் பார்த்துட்டு கருப்படி ஜாகிரி சேனல், வெல்கம் டு மை சேனல். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பிளேஸுங்க. எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவை விட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்தியாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 40 லாக்ஸ் கார், 40 லட்சம் கார் வந்து ஒரு வருஷத்துக்கு சேல் ஆகுதுன்னு ஒரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு காரை வந்து சேல் பண்ணும்போது ஒரு ஷோரூமுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது? ஏன்னா எல்லா ஊர்லேயுமே ஒரு ஒரு ஷோரூம், குறைஞ்சது ஒரு ஷோரூம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 ஷோரூம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காரையோ இல்லை ஒரு பைக்கையோ சேல் பண்ணும்போது ஒரு ஷோரூம் காரங்க எவ்வளோ தான் லாபம் எடுக்கிறாங்க, இவங்களை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே ஃபடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம், டிரைவர்கள் சங்கம், தொழிலாளர்கள் சங்கம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஷோரூம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபடா அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஃபடா, FADA அப்படின்னா ஃபெடரேசேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன். இவங்களோட வேலை என்னென்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒரு ஒரு கார் மேக்கர்ஸ் கிட்டே இருந்து காரை வந்து ஷோரூம் காரங்க வாங்குறாங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் வைக்கணும், எவ்வளோ பர்சன்ட் மார்ஜின் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஃபைனலாக டிசைட் பண்ணுறது இந்த படாங்கிற அசோசியேஷன் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 5.02%லேருந்து 7.49% வரைக்கும் தான் வந்து ஆவரேஜாக ஒரு காருக்கு வந்து மார்ஜின் செட் பண்ணுறாங்க. இதில் அதிகமான ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா maruthisuzuki அண்ட் MGmotors தான். maruthisuzuki வந்து 5.22%, MGmotors வந்து 5.07% ஒரு காரை சேல் பண்ணால் ப்ராஃபிட் தராங்க ஆவரேஜாக. இதெல்லாம் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மின்னு படாவே சொல்லியிருக்கு. அப்போ வேர்ல்டுனால எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% to 14%. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்விஃப்ட் கார்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் சேல் பண்ணும்போது அந்த காருக்கு 5.22% தான் ப்ராஃபிட் இருக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து. அதே ஸ்விஃப்ட் காரு ஃபாரினில் சேல் ஆகும்போது 8% to 14% வந்து ரீஜனுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வச்சுக்குவாங்க. ஸோ காரோட ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு மார்ஜின்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 லேக்ஸுக்கு கீழே இருக்கிற கார்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.05% ஸ்டாண்டர்ட் மார்ஜினும், 4 லேக்ஸ் to 6 லேக்குக்கு வந்து 2.6 to 5.3% மார்ஜினும், 6 லேக்ஸ் to 8 லேக்ஸ்க்குள்ளே இருக்கிற காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.9 to 6.3% ப்ராஃபிட்டும் வச்சு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு நார்மல் செக்டார் கார்ஸ், அதாவது காஸ்ட்லி கார்னு சொல்லப்படுறத 20 லேக்ஸுக்கு மேலே இருக்க கார்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 to 7.49% வரைக்கும் கூட லாபம் வச்சு விற்க முடியும். இதுவுமே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மின்னு முன்னாடியே படா சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாமே வந்து maruthisuzuki, ஹுண்டாய், ஃபோர்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்டுகளுக்கு. இப்போ லக்ஸூரி பிராண்ட்ஸான பிஎம்டபிள்யூ, ஆடி, பென்ஸு, ரோல்ஸ் ராயல்ஸு, ஃபெராரி இந்த மாதிரி நிறையா கார்களுக்கெல்லாம் என்னென்ன பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட் வைக்கிறாங்க அப்படின்னா 4.5% to 7.5% ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா மேக்கான maruthisuzukiலேருந்து ஸ்விஃப்ட் காரை வந்து நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவோம். அந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 6 லேக்ஸு, அந்த காரை சேல் பண்ணும்போது ஷோரூமுக்கு வந்து 5.22% ப்ராஃபிட்டு, 6 லேக்ஸில் 5.22%னா 31,331 வரும். 31,300 ஒரு கார் விற்றா லாபம் கிடைக்குமா? அப்போ எப்படி வந்து 40,000 கேஷ்பேக் ஆஃபரு, 1 லேக் வந்து சர்வீஸ் ஆஃபர் அந்த மாதிரி நிறையா தராங்களே, எப்படி அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஒரு கார் சேல் பண்ணுறது டைரெக்டாக அவங்களுக்கு வந்து 31,300 லாபம் இருக்கும். இன்டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா டைரெக்டாக, ஐ மீன் ஒரு 90% பீப்புள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து கார் வாங்குறதில்ல, இஎம்ஐ தான் போடுவோம். ஸோ இஎம்ஐ போடும்போது ஷோரூம் காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்கையோ இல்லை ஃபினான்ஸ் கம்பெனியோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மந்தில் வந்து இவ்வளோ லோன் எடுத்தாங்க, லோன் எடுக்க வச்சாங்க அப்படின்னா அந்த பேங்க் சைட்லேருந்து ஒரு கமிஷன் வந்து அவங்களுக்கு போகும். ரெண்டாவது வந்து நம்ம அந்த காருக்காக வாங்குற ஸ்பேர்ஸ் அக்சசரிஸ் இந்த மாதிரி வாங்குறோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், கார் மேட்டு, சீட் கவரு செட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா காருக்கு வந்து ஒரு MP3 செட்டு இந்த மாதிரிலாம் வாங்குறோம் பார்த்தீங்களா.
இந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஒரு காரை கொண்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேற கார் எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க. இதெல்லாத்தையும் வச்சு தான் ஒரு கார் ஷோரூம் வந்து ரன் ஆகுது. 95% ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி சர்வீஸ்னு, அந்த கம்பெனி சர்வீஸை தான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புரியுதா ஒரு கார் ஷோரூமே எந்த மாதிரி ரன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கார் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஷோரூம் போகும்போது மறக்காமல் அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தர ஆஃபர் எல்லாமே உண்மையான ஆஃபராக, உண்மையாகவே அது கேஷ்பேக் ஆஃபரானு உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு ஃப்ரீ ஐடியா தரேன். அதாவது நான் பைக் வாங்கும்போது என்னோட பைக் ஷோரூம் ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார். என்ன அப்படின்னா, என்னோட பைக்கோட ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோட பைக்கோட ரேட் வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னு வச்சுக்கோமே. 2 lakhsக்கு அந்த பைக்குக்கு வந்து 15,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், 15,000 கட்டாமல் 50,000 கட்டினேன். அப்போது வந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார். அதாவது பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ்லேருந்து 30,000 வந்து நான் இனிஷியலாக எடுத்துக்கிறேன். ரோட் டேக்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ் அது எல்லாத்துக்குமே ஒன் டைம் பேமெண்ட்டு, இந்த 20,000 நான் அதுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போது 2 lakhsங்கிறது எக்ஸோரூம் ப்ரைஸு, அது ஆன் ரோட் ப்ரைஸாக வரும்போது 2.3 lakhsாக வரும். ஓகேங்களா, நான் வந்து 2 lakhsல 30,000 இனிஷியலாக கட்டிட்டேன், 20,000 தனியாக கட்டியாச்சு. அப்போ உங்களுக்கு பேங்க்ல லோன் போடும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 1,70,000 மட்டும்தான் பேங்க்ல லோன் ப்ராசஸ் ஆகும். நீங்க அதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. இதே வந்து மொத்தமா ஒரு அமௌண்ட் அவங்ககிட்ட 50,000 கொடுத்து மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா, அவங்க எக்ஸோரூம் ப்ரைஸ்ல இருந்து மொத்தமாக மைனஸ் பண்ணாம 2.30 ஐ மீன் ஆன் ரோட் ப்ரைஸான 2,30,000லேருந்து 50 மைனஸ் பண்ணிட்டா 1,80,000. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டும்போது எக்ஸ்ட்ரா அந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, 10,000 எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. ஸோ நீங்கள் காரோ பைக்கோ வாங்க போகிறீங்க அப்படின்னா பேசிக் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவோ அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த அமௌண்ட்டு கட்டுனேன் அப்படின்னா ஒன் டைம் ஃபீஸான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ஒன் டைமில் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி எந்த ஒரு ஷோரூம் காரங்களையுமே ஒத்துக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.